ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து 40 நாளளவும் பலருக்கு தம்மை ஜீவனுள்ள தேவனாக தம்மை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அவர் தம்மை ஜீவனுள்ள தெய்வமாக வெளிப்படுத்துவதற்கு பல காரணங்கள் இருந்தது. முக்கியமான காரணம், அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை திருஷ்டாந்தங்களோடு அவர் தமது சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாயிருந்தது. எனவே பல சூழ்நிலைகளில் பலவிதமான பின்னணிகள் இருந்து வந்தவர்களை என் தேவன் சந்தித்து அவர்களோடு பல காரியங்களை அவர் சம்பாஷிக்கின்றார். அதே வேதத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். இன்றும் கூட இவனமான காரியங்களை நாம் அறிந்து இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அளவும் நாம் இருக்கப் போகின்ற நாம் அதற்கு முன்னதாக நாம் எடுக்கப்படுவோம் என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எனவே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது நடந்த உயிர்த்தெழுந்த பின்னதாக 40 நாட்கள் அவர் இந்த பூமியிலே தம்மை வெளிப்படுத்தின பொழுது நடந்த சம்பவங்களில் ஒரு சில காரியங்களை பற்றி நாம் தியானிக்கப் போகின்றோம். ஏறக்குறைய ஒரு இடத்திலே 500 பேருக்கு மேலாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்றும், பல இடங்களிலே தனிப்பட்டவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்றும், ஒரு சில இடங்களிலே சீஷர்களுக்கு அவருடைய சீஷர்கள் 12 பேருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்றும் சொல்லி ஏறக்குறைய 12 இடங்களிலே அவர் தம்மை வெளிப்படுத்தினதாக வேதாகமம் கூறுகின்றது. கடைசியாக அப்போஸ்தலர் பவுலுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்தவத்துக்கு எதிராக காரியங்களை செய்து கொண்டு வந்தவன், கிறிஸ்தவ போதனைக்கு எதிர்த்து நின்றவன். கமாலியல் என்ற பரிசேயன் அவருடைய பாதத்திலே வேதத்தை கற்றறிந்த ஒரு மனிதன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரென்று அறியாத இருந்த நேரத்திலே அவர் தம்மை தேவனென்று வெளிப்படுத்தின பொழுது அதை தேவனென்று ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த நேரத்தில் அவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான். ஸ்தேவான் கொலை செய்யப்படும் பொழுது அவன் அங்கே அதற்கு உடந்தையாக இருந்தான் என்று வேதம் சொல்கின்றது. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களை எருசலேமில் இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினது மட்டுமல்ல, சீரியா வரைக்கும் அவன் அங்கு சென்று அங்கும் இருக்கின்ற கிறிஸ்தவர்களை சிறைப்பிடித்து கட்டுவித்து அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வந்து அவர்களை துன்புறுத்தும் நோக்கத்தோடு அவன் எருசலேமுக்கு போகும் வழியிலே ஆண்டவர் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அதிகமான நேரங்களில் ஆண்டவரோடு இருந்தவர்கள், ஆண்டவருடைய சிநேகிதர்கள், ஆண்டவருக்கு சாதகமாக காரியங்களை செய்தவர்கள் சாட்சிகள் பகரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வது சுலபமான காரியமாக இருக்கலாம். When somebody testifies about someone who is very close to them or friendly with them or acquainted with them, it is easy. அது லேசு. ஆனாலும் ஒருவருக்கு விரோதியாக இருக்கிறவர் வந்து அவருக்கு சாதகமாக ஒரு சாட்சி பகரும் பொழுது நிச்சயமாகவே அது ஒரு விசேஷித்த ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். எனவேதான் பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அவர் தன்னுடைய ஜீவனை கூட அவர் அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமாயிருந்தார், அர்ப்பணித்தார். ஏனென்று சொன்னால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசித்தோர் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு இவரே ஜீவனுள்ள தெய்வம், இவரால் மாத்திரமே எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, இவரால் மாத்திரமே நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்தவராக அவர் எருசலேமிலும் எல்லா தேசங்களுக்கும் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த இரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர் பறைசாற்றினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்கள்
இந்த 40 நாள் அளவும் அதன் பின்னதாகவும் பல வித்தியாசமான கோணங்களிலே சாட்சிகளை பகர்கிறார்கள். அவர்கள் இருந்த சூழ்நிலைமைகள் வித்தியாசமான சூழ்நிலைகளாக இருந்தது. நாம் ஒரு பகுதி என்று வாசிக்கப் போகின்றோம், யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரத்தில் முதல் ஒரு சில வார்த்தைகளை வாசித்து அதன் பின்னதாக இதில் இருக்கின்ற மூன்று வித்தியாசமான கதாபாத்திரங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கப் போகின்றோம். வேதத்தில் எங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு காரியமும் வீணா எழுதப்படவில்லை. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இன் தி பைபிள் ஹஸ் பீன் ரிட்டன் ஃபார் அஸ், ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட், ஃபார் தி எடிஃபிகேஷன் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் தி எடிஃபிகேஷன் ஆஃப் தி சர்ச். எங்களுடைய பக்தி விருத்திக்கு, சபையின் பக்தி விருத்திக்கு, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒவ்வொன்றும் பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிகவும் தெளிவாக எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. This book is a very transparent book. மிகவும் வெளியரங்கமான புத்தகம், எந்த ஒளிவு மறைவும் அல்லாத, பலவீனங்களை பலவீனமாகவும் வல்லமைகளை வல்லமையாகவும் பாவத்தை பாவமாகவும் பரிசுத்தத்தை பரிசுத்தமாகவும் யாவற்றையும் உண்மையாக வெளிப்படுத்துகிற புத்தகம், ஒரே ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாக மட்டுமே. That is why we can put our trust on it. இந்த நாட்களிலே எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ கோடான கோடி புத்தகங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் கூட வேதாகமத்தோடு நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதற்கு நிகரான புத்தகம் ஒன்றுமே இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் அ லிவிங் வேர்ட், திஸ் இஸ் அ ஆக்டிவ் வேர்ட், திஸ் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மிங், லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் வேர்டு. தேவாதி தேவனே இதில் எங்களுக்கு இருந்து கற்றுக் கொடுக்கின்ற வார்த்தை, அவர் கொடுத்த வார்த்தை, அவரே வார்த்தையாக இருந்து எங்களுக்கு போஷிப்புக்கின்ற காரியமாக இருக்கிறபடியினால் இதில் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புதிய புதிய அனுபவங்கள் ஊடாக என் தேவன் எங்களை அழைத்து செல்வார். ஸோ வில் ப்ரிப்பேர் அவர் ஹார்ட்ஸ். நாம் இந்த காலை நேரத்தில் பார்க்க போகின்ற மூன்று கதாபாத்திரங்களில் நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம், நாம் எவ்வளவாக நாங்கள் கருத்தருக்கின்ற வாழ வேண்டும் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து பார்த்து மட்டுமல்ல எங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த இடத்தில் கடந்து செல்லும் பொழுது நாம் எவனமாக என் தேவனுக்கு வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு, ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல கடந்து செல்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த அந்த அதிகாலை நேரத்தில் மூன்று பேரை நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று மகதலேனா மரியாள், மற்றது பேதுரு, இன்னும் ஒருவர் யோவான். தேர் வர் த்ரீ கேரக்டர்ஸ் ஹூ டிட் கோ டு தி தூம் வெரி ஏர்லி மார்னிங் ஆஃப் தட் டே ஜீசஸ் ரிசரக்டட் ஃப்ரம் தி டூம். முதலாவது சொல்லப்படுகின்றது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டால். நான்கு வித்தியாசமான சுவிசேஷங்களிலும், நான்கு பேர் எழுந்த சுவிசேஷங்கள், நாலு கோணங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. ஐ ஆல்வேஸ் ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு யூ ஏன் நாலு சுவிசேஷங்கள் எழுதப்பட்டது, ஏன் எல்லாவற்றையும் ஒன்றாக எழுதியிருக்கலாம் அல்லது ஒருவராக எழுதியிருக்கலாம் என்று சொல்லி. நான்கு சுவிசேஷங்களும் நான்கு பின்னணியில் இருந்து வந்தவர்களால் எழுதப்பட்டது. நான்கு வித்தியாசமான மக்களை அந்த சுவிசேஷம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், ஒரு ஃபுட்பால் மேட்சோ இந்த நாட்களில் ஐபிஎல் நடந்து கொண்டிருக்கின்றது, இந்தியன் பிரீமியர் லீக் மேட்ச் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் ரிப்போர்ட்டர்ஸ், அதிகமான ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பார்கள். இலங்கையிலிருந்து வந்தவர்கள், இலங்கை தேசத்து மக்களுக்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் அந்த கமெண்ட்ரிஸ் கொடுக்கிற இடத்துல கொடுப்பார்கள். இந்தியாவுக்கு மக்களுக்கு ஏற்ற விதத்திலே இந்திய மக்களுக்கு கமெண்ட்ரிஸ் கொடுப்பார்கள்.
மற்றது இங்கிலாந்து தேசத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்ற விதத்தில் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற கமெண்ட்ரிஸ் கொடுப்பார்கள். ஆனால் ஒரே மேட்ச் தான், ஆனால் நான்கு வித்தியாசமான சூழ்நிலை இருப்பவர்கள், வித்தியாசமான எதிர்பார்ப்புகளோடு இருப்பவர்களுக்கு அது வித்தியாசமான விதத்திலே சொல்வது மனித இயல்பு. எனவே நாலு சுவிசேஷர்களும் இவற்றை சொல்லும் பொழுது ஒரே சத்தியத்தை தான் சொல்கிறார்கள். ஆனால் அந்த சத்தியத்தை கேட்பவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற விதத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நிமித்தமாக அவர்கள் நான்கு கோணங்களிலே இதை எழுதுகின்றார்கள். நான் சொன்னேன், லூக்கா இ வாஸ் அ டாக்டர், இ வாஸ் அ ஃபிசிஷியன், அண்ட் இ வாஸ் அ ஜென்டைல், இ வாஸ் அ கிரீக், கிரேக்கர். அவர் கிரேக்கருக்கு, கிரேக்கருடைய விசுவாசம் எப்படி இருந்ததோ அந்த விசுவாசத்தை உடைப்பதற்காக அவன் புறஜாதி மக்களுக்காக எழுதும் பொழுது எப்படியாக ஒரு கன்னிகிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை உறுதிப்படுத்த, ஏனென்று சொன்னால் கிரேக்கர்களை நீங்கள் மிகவும் லேசாக அவர்களுடைய விசுவாசத்தை மாற்ற முடியாது. லூக்கா எழுதும் பொழுது அவன் கிரேக்க மக்களை அவன் எப்படியாக கன்னிகிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை என்பதை ஆராய்ந்து பார்த்து சரித்திரபூர்வமாக பல காரியங்களை கற்று அவர் எழுதினதை நாங்கள் பார்க்கின்றோம். மத்தேயோ அவர் எழுதும் பொழுது யூத மக்களுக்கு இவ்வனமாக புரிகின்ற காரியங்களை அவர் எழுதுகின்றார். மார்க்கு அற்புதங்களை நம்பியிருக்கிற மக்கள், அற்புதங்கள் செய்கிறது தான் தேவன் என்பதை நம்பியிருக்கிற நிமித்தமாக அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் அதை எழுதுகின்றார். அவனுமாக நான்கு சுவிசேஷங்களிலும் யோவான் எழுதும் பொழுது தேவனுடைய முக்கியமாக அவருடைய தெய்வீகத்தன்மையும் அவருடைய மானுஷிகத்தன்மை இரண்டையும் இவனமாக மனுக்குளம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் யூதர்களுக்கு எழுதுகின்றார். இப்படியாக என்னென்ன வித எந்த சிந்தையில் நாங்கள் இருக்கின்றோம், மனுக்குளம் எந்த சிந்தையில் இருக்கின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு எழுதின நான்கு சுவிசேஷங்களில் இங்கு நாம் இன்று பார்க்கப் போகின்றோம். ஒரு சுவிசேஷத்தின் ஒரு காரியத்தில் நாம் பார்க்கப் போகின்றோம். இந்த சம்பவத்தை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் நான்கு சுவிசேஷத்திலும் வேறுபட்ட விதமாக காணப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காலை நேரத்தில் இவர்கள் வந்த பொழுது ஒரு இடத்துல சொல்லப்படுகின்றது, முதலாவதாக தூதர்கள் அங்கே இவர்களை கண்டு போய் சீஷர்களிடம் சொல்லும்படியாக சொன்னார்கள். அப்பொழுது மகதலேனா மரியாள் போய் சொன்னார் என்று சொல்லப்படுகின்றது. When you read this, you may find some contradicting reports. ஒன்றுக்கு ஒன்று மாறுபாடாக காணப்படுவது போல எங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நீங்கள் நான்கு சுவிசேஷத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இட் டசன்ட் கான்ட்ரடிக்ட் டு ஈச் அதர், பட் இட் கம்ப்ளிமெண்ட்ஸ் வித் ஈச் அதர். இவை ஒன்றுக்கொன்று முரண்பாடாக அல்ல, இவை ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். அது எனவே தான் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி, நாங்கள் வாசிப்பவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் தியானிக்க வேண்டும், நாங்கள் தியானிப்பது மட்டுமல்ல, நாங்கள் வேதத்தை வாழ வேண்டும். When you experience the word of God in your life, then you will really experience what is the truth. இங்கே நாம் பார்க்கின்றோம், அவள் அதிகாலையிலே இருட்டோடே அவள் எழுந்து அவள் அங்கு வருகின்றாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு வரும் பொழுது அங்கே கல்லறை புரட்டப்பட்டு அங்கே எடுத்து போடப்பட்டிருப்பதை அவள் கண்டாள். கண்ட உடனே இவள் ஏன் அங்கு வருகின்றாள் என்பதை நான் உங்களுக்கு இதுக்கு முன்னதாக சொல்லியிருந்தேன். அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தார். இவளுக்கு இருந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னவென்று சொன்னால், இவள் ஏழு பிசாசுகளால் பீடிக்கப்பட்டவளாக இருந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுகளை துரத்தி இவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருந்தார். அவள் எல்லாவற்றை இழந்து போனவளாக, அவள் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவளாக யோசித்து பாருங்கள். பிசாசு பிடித்தவர்களை இவனமாக மக்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லி நான் மானசீக வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சிலரை நான் ஆஸ்பத்திரிகள் போய் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லும் கதைகள் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். அவர் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், என்னை வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என்னை ஒரு சாபமாக அவர்கள் நினைக்கிறார்கள், எனது உறவினர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் ஆனாலும் என் உறவினர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எனக்குள்ளே
அசுத்த ஆவிகள் இருக்கின்றது, எனவே நான் அங்கு செல்ல முடியாது என்று சொல்லி அவர்கள் பயப்படுவார்கள். அதை நான் அனுபவபூர்வம் பார்த்திருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இவனமாக அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், புறம்பை தள்ளி வைப்பார்கள். யோசித்து பாருங்கள், இந்த தேசத்திலே அவர்களுக்கு வசதிகள் இருப்பது நிமித்தமாக ஓரளவு அவர்களுக்கு வாழக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த நாட்களிலே அசுத்தாவிகள் பிடித்தவர்களோ, அல்லது குஷ்டரோகம் பிடித்தவர்களோ, அல்லது நோய்களினாலே, அல்லது அங்கவீனம் உற்றவர்களுக்கோ அங்கே பாதுகாப்போ அல்லது பராமரிப்போ கொடுக்கப்படும் நாட்களாக காணப்படவில்லை. அந்த நேரத்தில் அசுத்த ஆவிகளால் பீடிக்கப்பட்ட இந்த மனுஷி, பிசாசுகளால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷிக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார். எனவே அவள், என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்த இந்த ஆண்டவரை, அவருடைய சடலத்துக்கு நான் சென்று நான் மரியாதை செலுத்த வேண்டும். நாம் இவனமாக செமட்ரிகளுக்கு நாங்கள் செல்வதுண்டு. எங்களுடைய அன்பானவர்கள் மறித்து போய் அவர்களுடைய கல்லறைகள் இருக்கும் இடத்துக்கு நாங்கள் சென்று மலர் வளையங்களை வைப்பதோ, அல்லது அந்த நாட்கள் வரும் பொழுது, நினைவு நாட்கள் வரும் பொழுது அவர்களுக்கு போய் ஆண்டவருக்கு அவர்களுக்கு நன்றி செலுத்துவது வழக்கம். நீங்கள் செய்வீர்கள், சிலர் செய்யாமல் இருப்பீர்கள், ஆனால் அது வழக்கமான ஒரு காரியம். அவருடைய நினைவு நாள் வரும் பொழுது அது அவர்களுக்கு செலுத்தும் மரியாதையாக இருக்கலாம், அவர்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் காரியமாக இருக்கலாம். யூத முறையின் படி சுகந்த வர்க்கங்களை கொண்டு சென்று இவனமாக செய்வது யூத குலத்தின் ஒரு பழக்கமாக இருந்தது. எனவே அவள் எடுத்து செல்கின்றாள், மிகவும் இருட்டோடு எடுத்து செல்கின்றாள். அதிகாலையிலே அங்கே சென்ற பொழுது கல்லறை திறந்த நிலையில் இருக்கின்றது. உடனே அவள் என்ன செய்கின்றாள், உடனே அவள் திரும்பி ஓடுகின்றாள். என்ன செய்வதென்று அவளால் தெரியவில்லை. இவருடைய சடலத்துக்கு என்ன நடந்தது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஒரு குழப்பம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறவர்களுக்கு கூட, அருமையானவர்களே, இவனமான குழப்பங்கள் வருவதுண்டு. சந்தேகங்கள் வருவதுண்டு. ஆனால் இவள் சந்தேகப்பட்டாலும் அவள் ஓடிப்போய், அவள் மற்ற சீஷர்களுக்கு ஓடிப்போய் சொல்கிறாள். சீமோனிடத்திலும் யோவனிடத்திலும் போய் அவள் சொல்கின்றாள். என்ன சொல்கின்றாள், கல்லறையிலிருந்து கர்த்தர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவள் அவர்களுக்கு சொன்ன பொழுது அவர்கள் இருவரும் புறப்பட்டு அங்கே கல்லறைக்கு ஓடி வருகிறார்கள். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதோ, அல்லது மற்றவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்களிடத்தில் சொல்லும் பொழுதோ, இது என்னமா இருக்குமோ, இதை நாம் பின்பற்றலாமா என்று சொல்லி பல கேள்விகள் எங்களுக்கு எழும்பலாம். இவர்கள் இருவரும், இந்த சம்பவம் எவ்வளவு சம்பவமாக இருக்கின்றது என்னென்று சொன்னால், இன்னும் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு சரியான ஒரு தெளிவு, ஒரு வெளிப்பாடு இல்லாதிருந்தது. எனவேதான் நாம் உயிர்த்தெழுந்த தேவனுடைய அந்த வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம். நாம் மறித்த இயேசுவை அல்ல, உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள தேவனை நாம் விசுவாசிக்கின்ற மக்களாக இருக்கிறபடியினால், அவர் தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பார் என்று சொன்னால், நிச்சயமாகவே அவருக்காக நாங்கள் வாழ்வதோ, கிறிஸ்துவால் வாழ்வதுமே கடினமான காரியம். இங்கு நாம் பார்க்கின்றோம், பேதுரு மற்ற சீஷன் என்று சொல்லும் பொழுது யோவானும், இரண்டு பேரும் அவர்கள் துரிதமாய் ஓடிப்போகிறார்கள். ஓடிப்போனவர்கள் பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. அங்கே ஒரு சந்தேகம். அவன் ஓடி வருகிறான். பேதுரு பல காரணங்கள் நிமித்தமாக அவன் தாமதித்து வந்திருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவதற்கு, அல்லது அவரிடத்தில் நாங்கள் வருவதற்கு எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு தாமதித்திருக்கின்றது, எத்தனையோ காரியங்கள் தடையாக இருந்திருக்கின்றது.
நான் நினைக்கின்றேன், பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த நிமித்தமாக இரவெல்லாம் நித்திரை இல்லாமல் அவன் வேதனையோடு இருந்திருக்க வேண்டும். 3.5 வருட காலமாக இந்த ஆண்டவருடைய உறவிலே நாம் தங்கியிருந்தோமே. எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் இவர் செய்வதென பார்த்திருக்கின்றேன். எத்தனை காரியங்களை நான் பார்த்த நான் ஐ கேன் ஹியர் நாய்ஸ் பார்த்த நான் எப்படியாக இவரை நான் மறுதளித்தேன். நான் மறுதளித்தேன் என்று சொல்லி அவன் கவலையோடு அந்த 2 நாட்களும் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை உண்மையாகவே அவனுக்கு நித்திரை இல்லை. இரவெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசாரித்த பொழுதெல்லாம் அவன் அங்கே காத்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். வெள்ளிக்கிழமை நித்திரை இல்லை, சனிக்கிழமை நித்திரை இல்லை. 3 நாட்கள் மனம் நொந்த நிலையிலே அவன் இருந்திருக்க வேண்டும். எனவே அவனுடைய சரீரத்திலே அவனுக்கு திராணி இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் அவன் ஓடுவதற்கு. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வருவதற்கு திராணி அற்ற நிலையிலே சில நேரங்களிலே நாங்கள் இருக்கலாம். சில நேரங்களிலே நாம் எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய நிந்தைகள், நாம் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் மேலாக பாவ பாரங்கள் எங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே ஓடி வருவது கடினமாக இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் இவன் முயற்சி செய்து ஓடி வருகிறான். வந்த பொழுது யோவான் என்ன செய்கின்றான், யோவான் கல்லறையிலே குனிந்து பார்த்துவிட்டு அவன் உள்ளே போக பயந்து விட்டான் என்று நினைக்கின்றேன். He didn't want to go inside. அவன் என்ன செய்கின்றான், அவன் அங்கே குனிந்து பார்த்தான் ஆனாலும் உள்ளே போகவில்லை. சில நேரங்களில் அவன் யோசித்திருக்கலாம், அங்கும் சில சந்தேகங்கள் அவனுக்கு உருவாயிருக்க வேண்டும். இவைகளெல்லாம் இங்கு உள்ள யூத தலைவர்களும் ரோம போர் சேவகர்களும் எங்களை பிடிப்பதற்காக சில நேரங்களிலே சரப்பணைகள் செய்திருக்கலாம். எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இதை பார்த்தவுடனே அங்கு பயந்து நின்றிருக்கலாம். பேதுரு ஓடி வருகிறான், இருவரும் இணைந்து உள்ளே சென்று பார்க்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தி கொண்டார்கள். ஆனாலும் அவருடைய அவரை சுற்றி இருந்து வைத்திருந்த சேலைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்ததை அங்கு அவர்கள் காண்கிறார்கள். அவர் வைத்திருந்த இடத்திலே அவருடைய தலைமாட்டிலே அவருடைய சீலை, தலையிலே சுற்றியிருந்த சீலையை சுற்றி வைத்திருந்ததை அவர்கள் காண்கிறார்கள். கண்டு முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். என்னத்து இதுவரைக்கும் விசுவாசித்தார்கள், இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இல்லை என்பதை அவர் விசுவாசித்தார்கள். இன்னும் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்பதை விசுவாசிக்க அவர்களால் முடியவில்லை. அடுத்த வசனம் சொல்கிறது 9வது வசனம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். This is the reason why we do need a personal encounter of Jesus Christ, the resurrected Jesus Christ. உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஒரு பர்சனலாக பிரத்யோகமாக அவருடைய தரிசனம், அவருடைய வெளிப்பாடு எங்களுக்கு தேவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு அங்கே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் கேட்கின்றார், என்னை பற்றி மற்றவர்கள் யார் என்று என்னை பற்றி சொல்கிறார்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது சீஷர்கள் சுற்றிருந்து சொல்கிறார்கள், சிலர் உம்மை எலியா என்று சொல்கிறார்கள், சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறார்கள், சிலர் நீர் மறைத்து போன தீர்க்க தரிசிகள் ஒருவர் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லப்பொழுது அப்பொழுது மற்றவர்கள் யார் என்று சொல்கிறான் கேட்ட பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்கின்றார்கள். அதே போல்தான் இன்றும் கூட பலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு வித்தியாசமான
ஒரு மனிதனாக அவர்கள் பார்க்கிறார்கள். சிலர் ஒரு நல்ல போதகர் என்று சொல்வார்கள், சிலர் நல்ல தீர்க்கதரிசிகள் என்று சொல்வார்கள், சிலர் நல்ல ஒரு அற்புதங்கள் செய்கின்ற ஒருவர் என்று சொல்வார். சிலர் சொல்வார்கள் அவர் மனதுருக்கம் கொண்டவர், மக்கள் மேல் மனதுருகி அவர்கள் மேல் அன்பு செலுத்தர் என்று சொல்வார். இவையெல்லாம் உண்மைத்தான். ஆனால் அவர் பேதுருவை நோக்கி பார்த்து கேட்கும் பொழுது, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறேன் கேட்கும் பொழுது, பேதுருடனே சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் மேசியா, நீர் இரட்சகன் என்று அவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து சொல்கிறார், இது உனக்கு மாம்சமோ இரத்தமோ உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, இதை என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். That is the revelation. இது ஏதோ நீ என்னை முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, இது உனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு. இட் ஹாஸ் பின் ரிவீல்ட் நாட் த்ரூ ஃப்ளெஷ் ஆர் பிளட் பட் த்ரூ த லிவிங் காட் மை ஃபாதர். என்னுடைய பிதாவிட்டிருந்து அவரே உனக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அப்பொழுது சொல்றார், நான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என்ன கல்? அந்த வெளிப்பாடு தான். தட் இஸ் த ஸ்ட்ராங் ராக். சபைக்கு மேலாக கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்று சொன்னால். ஜீசஸ் டிட்ன்ட் சே தட் ஐ அம் கோயிங் டு பில்ட் திஸ் சர்ச் ஆன் யூ என்று சொல்லல. பேதுருவே, உனக்கு இந்த வெளிப்பாடு நிமித்தமாக உன்மேல் கட்டுவேன் என்று சொல்ல, இந்த வெளிப்பாட்டின் மேல் நான் கட்டுவேன். இந்த கல் என்று சொல்லும் பொழுது, த ரெவலேஷன் வாட் இ காட் த்ரூ த காட் த ஃபாதர், அந்த வெளிப்பாட்டின் மேல் சபை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாகவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இங்கே ஒரு சந்தேகம், இரண்டு பேரும் அவர்கள் இருந்து விட்டார்கள். பார்க்கிறார்கள் அங்கே சீலைகள் சுற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, ஆனாலும் இன்னும் இந்த உயிர் தெளிந்து விட்டார், உயிர் தெளிவார் என்று சொன்ன காரியத்தை பற்றி அவர்களுக்கு கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த வேத வாக்கியங்களை அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு இருக்கவில்லை. 3 வருடங்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நடந்தவர்கள் தான், அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்தவர்கள் தான், நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்கள் தான். ஆனாலும் அருமையானவர்களே, இதே போல் இன்றும் கூட எத்தனையோ கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எத்தனையோ பேரை நாம் கிறிஸ்துவ வட்டாரத்தில் பார்க்கின்றோம். நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, அற்புதங்களும் அடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கள் திரளான கூட்டம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே தேவன் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், சபைக்குள்ளும் சபை வெளியிலும். இங்கே நாம் பார்க்கின்றோம், இரண்டு பேரும் என்ன சொல்கின்றார்கள், உடனடியாக 10வது வசனம் சொல்கின்றது, பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள். தங்களுடைய இடங்களுக்கு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். எங்கிருந்து வந்தார்களோ அங்கே திரும்பி போய்விட்டார்கள். பிகாஸ் தே ஹேட் த டவுட்ஸ், தே டிட் நோ, தே வர் கன்ஃபியூஸ்ட். குழப்பமான ஒரு சூழ்நிலை. அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு அவர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் தங்கள் இடத்துக்கு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் நாம் பார்க்கின்றோம் 11வது வசனத்திலே, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இங்கே பார்ப்பது என்னவென்று சொன்னால், அவளுக்கும் பேதுருவுக்கும் யோவானுக்கும் இருந்தது போல குழப்பங்கள் இருக்கத்தான் செய்தது, சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்தது. இன்னும் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் கூட அந்த இடத்தை விட்டு அவள் போகவில்லை.
இந்த கதாபாத்திரத்தை நான் பார்க்கும் பொழுது, மற்ற இரண்டு கதாபாத்திரங்களை பார்க்கும் பொழுது, இவள் இன்னும் ஒரு படி, நான் எப்படியாவது இவரை நான் தரிசிக்க வேண்டும், எப்படியாவது நான் இவருக்கு நான் வந்த நோக்கத்தை, இவருடைய சடலத்தை நான் பார்த்து இவருக்கு நான் மரியாதை செலுத்த வேண்டும், சுகந்த வர்க்கங்களை கந்த வர்க்கங்களை நான் இவருடைய பாதத்தில் வைத்து இவருக்கு எனது நான் நன்றியை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவள் இன்னும் ஒரு படி அதிகமாக எடுக்க. சொன்னால் அவர்கள் இருவரும் காலை நேரத்தில் வந்தார்கள், இவளோ இருட்டோடு அதிகாலையிலே இருந்து அங்கே காத்திருக்கிறவள். அவள் அங்கே காத்து கொண்டிருக்கின்றாள். What made her to do that? ஏன் அவளும் போயிருக்கலாம், அவளும் கூட பேதுருவோடும் யோவானோடும் சேர்ந்து அவளும் போயிருக்கலாம், ஆனால் அவளுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கியிருந்தது. குழப்பம்தான், சந்தேகங்கள் தான், புரிந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு சூழ்நிலைத்தான், ஆனாலும் எப்படியாவது இந்த ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், என் வாழ்க்கையிலே ஒரு அர்த்தத்தை கொடுத்தவர், ஒரு நம்பிக்கை கொடுத்தவர், என்னை விடுவித்தவர், இன்று நான் வாழ்வதற்கு காரண கர்த்தராக இருந்தவர், அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவள் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அவள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு நிற்கின்றார். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். நாங்களும் கூட சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடு பேச வேண்டும் என்று கேட்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கை இடைப்பட வேண்டும் என்று கேட்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம், ஆனால் பாதி வழியிலே நாங்கள் போகும் பொழுது விரக்தி, ஏமாற்றம், இது கிடைக்கவில்லை சரி திரும்பி போய்விடுகின்றோம். ஆனால் இவளோ, நான் எப்படியாவது நான் நிற்பேன் என்று சொல்லி அவள் நின்றது நிமித்தமாக அழுகிறாள். லைக் அ ஸ்மால் சைல்ட் ஷி வாஸ் கிரைங் வீப்பிங். சர்வத்தை காணவில்லை ஆனால் எப்படியும் காண்பேன் என்ற விசுவாசம். அந்த நேரத்தில் தூதர்கள் மூலமாக ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிறவராக அங்கே வெளிப்படுத்துகிறார். அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், 14வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு கிறிஸ்து நிற்கிறதை கண்டால் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். அவளுடைய கவலை, அவருடைய வேதனை, அவருடைய சந்தேகங்கள் யாவும் அவளுடைய ஆவிக்குரிய கண்களை இங்கு மூடியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து நிற்கிறார் ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவளால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை, எதிர்பார்த்திருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவள் வெள்ளிக்கிழமை அந்த ராத்திரியிலே அந்த மாலை நேரத்திலே அவர் ஜீவன் போவதை அவர் பார்த்து கொண்டிருந்தாள், கல்லறையிலே கொண்டு வந்து அடக்கம் செய்வதை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். இவ்விதமான ஒரு அற்புதம் நடக்குமா என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லியிருந்த பொழுதிலும் கூட அதை விசுவாசிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவளுக்கு இல்லாதிருந்த நிமித்தமாக அவள் தொடர்ந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நம்பக்கூடாத நிலையிலே அவள் இருந்தது நிமித்தமாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறதை கண்டால் ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவளால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அதிகமான நேரங்களில் கிறிஸ்துவ வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாக நடக்கிறது தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்கள் பக்கத்தில் தான் இருக்கின்றார், ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தின் காரியங்கள், நெருக்கங்கள், சோதனைகள், எங்களுடைய கவலைகள், இவைகளெல்லாம் எங்களுக்கு நிறைந்திருக்கும் பொழுது அவர் இருந்தாலும் எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு திரையைப் போல, ஒரு மங்களாக, வேறு யாரோ என்று சொல்லி முடிவெடுத்துக் கொள்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் இன்னும் அவள் விட்டுக் கொடுக்கவில்லை. இயேசு அவளை பார்த்து, இஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று யாரை தேடுகிறாய் என்றார். அப்பொழுதும் அவள் நினைத்துக் கொள்கிறாள், தோட்டக்காரன் என்று நினைத்துக் கொண்டு, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன். இவ்வளவு ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க, நீங்க வச்ச இடத்த சொல்லுங்க, நான் போய் எடுத்துக் கொள்கிறேன். இன்னும் அவளுக்கு தெரியல, அவர் உயிர் தெழுந்து விட்டாருன்னு சொல்லி நான் போய் அவரை எடுத்துக் கொள்கிறேன். That is the art of gratitude. விட்டு போயிருக்கலாம்,
என்னடா செத்த பணத்துக்கு நான் இவ்வளவு தூரமா நான் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்கலாம். காரியங்கள் சரியான முறையில் எங்களுக்கு வாய்க்காது போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு போகிறவர்கள் பலர் இருக்கின்றார்களே, அந்த கூட்டத்திலே நாங்கள் சேர்ந்து கொள்ளாதபடி இருக்க வேண்டும். எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள் திரள் திரளாக வந்தார்கள், நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள், எல்லாம் சரி வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு போனவர்கள் பலர் இன்றும் இருக்கின்றார்கள், அன்றும் இருந்தார்கள். ஏன்? அவர்களால் இந்த தெய்வம் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள அவர்களுடைய சிந்தை அதில் ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத நிலையில் இருந்த நிமித்தமாக. அதனால் இவள் இன்னும் வருந்து கேட்கிறாள். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். பேதுருக்கும் யோவானுக்கும் மார்பிலே சாய்ந்திருந்த யோவானுக்கு மூன்று சீஷர்கள், யோவானும் பேதுருவும் யாக்கோபும் அவருக்கு அருகாமல் இருந்த மூன்று சீஷர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிதான ஒரு பாக்கியம், ஒரு பெரிதான ஒரு சிலாக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே முதல் முதலாவது பேர் சொல்லி அழைக்கப்பட்ட மனுஷி மகதலேன் மரியாள். ஜஸ்ட் இமேஜின், இன்று எங்களுடைய பெயரை ஆண்டவர் கூப்பிடுவார் என்று சொன்னார். யாக்கோபே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். யோசித்து பாருங்க, அவர் எங்களை பேர் சொல்லி அழைப்பார் என்று சொன்னால் அந்த பேர் சொல்லி அழைப்பதற்கு உரிய நன்றி இருதயம் எங்களிடத்தில் இருக்கின்றதா? ஓ, வி ஆர் ஜஸ்ட் கம்மிங் வர்ஷிப்பிங் காட் அண்ட் ஜஸ்ட் பாசிங் அவர் டைம். ஏதோ நாம் ஆலயத்துக்கு வருகின்றோம், ஆராதனை செய்கின்றோம், காணிக்கை போடுகிறோம், பாடல்கள் பாடுகின்றோம், நாம் போகின்றோம் என்ற வாழ்க்கை வாழ்கின்றோமா? அல்லது உண்மையாகவே இந்த தேவனை நாம் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்தவர்களாக அவருக்கு உகந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்றோமா? நன்றி உள்ளத்தோடு அன்றாடம் வாழ்கின்றோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக தேவனுக்கு இருக்க வேண்டும். இன்று நாம் ஜீவனோடு இருக்கின்றோம் என்று சொன்னால் என் தேவனுடைய சுத்த கிருபையே. காலையிலே நீங்கள் கண் விழிக்கும் பொழுது பலவிதமான காரியங்கள் உங்களது எண்ணங்களிலே தோன்றலாம். பிள்ளைகளை பற்றிய காரியம், எக்ஸாமை பற்றிய காரியம், கணவனை பற்றிய காரியம், பிஸ்னஸை பற்றிய காரியம், அவைகள் எல்லாவற்றையும் நாம் சிந்திப்பதற்கு காலையிலே பலவிதமான காரியங்கள் வரலாம். அவைகள் எல்லாம் என் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லாமல் நாம் வாழ்க்கையை துவங்குவதற்கு அது ஒரு இடையூறாக இருக்கும். சங்கீதக்காரன் சொல்ற, நடு ஜாமத்தில் நான் எழுந்தாலும் என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். இப்பிரபஞ்சத்தின் காரியங்கள் எங்களை நெருக்கும் பொழுது, இப்பிரபஞ்சத்தின் தொல்லைகள், வேதனைகள், துக்கங்கள் எங்களை அழுத்தும் பொழுது, அருமையானவர்களே, நாம் நன்றி உள்ளத்தோடு என் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கின்றோம். இவளுக்கு அது லேசான காரியமா இருக்குல்ல? மரியாளுக்கு இட் வாஸ் நாட் அன் ஈஸி திங் ஃபார் மேரி டு பி தேர். நாட் தட் ஷீ டிட் ஹாவ் எனி திங் எல்ஸ் டு டூ. ஒன்றுமே செய்ய இல்லாததுக்காக வரையில ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைக்கு பிரதி உபகாரமாக நான் எதை செலுத்துவேன்? ஆண்டவரே, 1000 காளைகளை நான் செலுத்த முடியுமா? அதெல்லாம் உம்முடையது. கடாக்களை செலுத்துவேன், அதெல்லாம் உம்முடையது. வானாதி வானங்களும் அண்ட சரத்து உள்ள யாவும் உம்முடையது. நான் என்னையே ஆண்டவரை உமக்கு தருகிறேன். ஆண்டவரே, இந்த இரட்சணியத்தின் இந்த செய்தியை நான் வாழ்க்கையின் மூலமாக நான் பறைசாற்றுவேன். ஆண்டவரே, என்ன செய்கிறாள்? அவள் கடைசி வரைக்கும் அங்கே காத்திருந்தாள். எனவேதான் முதல் முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்த பொழுது முதலாவது பேர் சொல்லி அழைத்த அந்த பெரிதான ஒரு பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். என்று அருமையானவர்களே, உங்களுடைய நாமத்தை ஆண்டவர் கூப்பிட வேண்டுமா? உங்களுடைய பெயரை ஆண்டவர் கூப்பிடுவதை நீங்கள் கேட்க வேண்டுமா? நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தைக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, தேவனை பறைசாற்றுகிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை,
மற்றவர்களை பார்க்கும் பொழுது இன்று நாள் பாடணும் அல்லவா? எங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அன்றாடம் நாம் கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆண்டவர் எங்களுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுவார். எங்களுடைய கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகள் மத்தியில் எங்களுடைய நாமத்தை ஆண்டவர் உச்சரிப்பார். இன்று நாம் எங்கே இருக்கின்றோம்? முதலாவதாக ஏதேன் தோட்டத்திலே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமின் என்ன செய்தாய் என்று கேட்கவில்லை. ஆதாமின் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கவில்லை. ஆதாமே நீ ஏன் இவ்விதமான ஒரு பாவத்தை எனக்கு விரோதமாய் செய்தாய் என்று கேட்கவில்லை. ஆதாம் அவர் கேட்ட பொழுது, நீ எங்கே இருக்கிறாய்? வேறாயோ ஏன் கேட்கின்றார்? அவருடைய அந்த உறவு இல்லாமல் போன பொழுது இட் வாஸ் கிரீவிங் ஹிம். அவருடைய இருதயத்தில் ஒரு வேதனை. இதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிற மக்கள் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் இந்த நற்செய்தியை கேட்டு புறக்கணிக்கிற மக்கள் வேதம் சொல்கின்றது, பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்கிறவனுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லி. Constantly when somebody is grieving the Holy Spirit and rejecting the Holy Spirit, there is no forgiveness. He is condemned to the eternal death. பரிசுத்தாவியானவர் மிகவும் மெதுமையானவர். He can be hurt. வேதம் சொல்கிறது, பரிசுத்தாவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். எத்தனை முறை செய்திருக்கிறோம்? நான் ஒருவரையும் குறிப்பிட்டு இந்த விதமான குற்றங்கள் நான் சொல்ல விரும்பவில்லை. I don't want that. I am not here to condemn you. I am here to convict you. நான் உங்களை நியாயம் தீர்ப்பதற்காகவோ அல்லது கண்டெம் பண்ணுவதற்காக அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும்படியாக சொல்கின்றார். நான் உணர்த்துவதற்காகவே நான் உங்கள் முன்னில் நிற்கிறேன். எவ்விதமான நன்றி உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்றோம். கடினமான காரியம்தான். எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எப்படி நன்றி உள்ள வாழ்க்கை வாழ்கின்றோம்? ஆர் வி ஆனஸ்ட் இன் எவ்ரிதிங்? கொஞ்சத்தில் நாங்கள் உண்மையுள்ளவராக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் பெரிய காரியங்களை அதிபதி ஆக்குவார் என்ற விதம் சொல்கின்றது. வி ஹவ் டு புட் த ட்ரஸ்ட். ஒரு சகோதரன் ஆஃப்லைஸ் நடத்துவார், ஏழு நாளும் திறந்து வச்சிட்ருப்பார், ஏழு நாளும் திறந்து வச்சிருப்பார். அதனால் அங்கே வேலைக்கு போகிறவங்களும் அங்கே உள்ள மாட்டிக்கொள்வாங்க. என்ன சொல்லுவார்? அந்த அதை வச்சு வித்தா தான் எனக்கு வந்து எனக்கு இப்போ ஆக்கள் வருவாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ டெல் யூ சம்திங். ஆறு நாட்களும் ஆண்டவர் எங்களை போஷிக்க முடியும் என்று சொல்லி, ஏழாவது நாளிலே நீங்கள் ஒன்றையும் செய்ய வேண்டாம், நீங்கள் ஓய்வாயிருங்கள், அந்த ஆறாவது நாளிலே ஏழாவது நாளுக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் போஷிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் எங்களோடு இருக்கின்றார். பிழையான வழியிலே நாங்கள் சம்பாதிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அது பிழைத்தான். மதுபானத்தை விற்று நாம் எங்களது குடும்பங்களை காப்போட்டோம் என்று சொன்னால் அது ஒரு இழிவான ஒரு தொழில். இன்று இந்த தேசத்திலே வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்தனத்துக்கும் எத்தனையோ பொல்லாத பாவங்களுக்கும் மதுபானம் ஒரு அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொன்னால், இன்று நாம் வியாபாரங்கள் செய்யும் பொழுது அதை ஒரு முக்கியமாக நாம் கருதி நாம் அதை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது எங்களுக்கு மட்டுமல்ல எங்களது பின்வரும் சந்ததிக்கும் அது ஒரு சாபமாக இருக்கும். ஆர் வி லிவிங் எ விட்னஸிங் லைஃப்? சில நேரங்களில் வி கேன் நியாயப்படுத்தி சொல்லக்கூடிய பல காரியங்கள் இருக்கின்றது அருமையானவர்களே. ஆனால் நியாயாதிபதியின் முன்னிலையில் நாங்கள் நிற்க வேண்டும். எத்தனையோ விதங்களை நாங்கள் சொல்லலாம். வேதம் சொல்கின்றது, நாங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தெர் இஸ் நோ வே. இன்று மதுபானத்தை நிமித்தமாக எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கின்றன அருமையானவர்களே. எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து போய், எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கின்றன நாட்களில்.
கிறிஸ்துவர்களாகிய நாம் எவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்க வேண்டாம், அது மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வரும் என்று சொல்லிட்டு தீர்மானியங்கள். நிச்சயமாகவே வானத்தின் பலகணியை ஆண்டவர் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இஃப் யூ டேக் ஒன் ஸ்டெப் ஃபார் மை காட், ஹி வில் லிஃப்ட் யூ அப். தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று வேதம் மிகவும் தெளிவாக சொல்கின்றது. எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, என்னால் முடியும், ஆனால் எல்லாம் எங்களுக்கு தகுதியாக இருக்க தருமையானவர்களே. உலகத்தார் செய்வார்கள், உலகத்தார் செய்வர்கள் போல நாமும் அதை செய்வோம் என்று சொன்னால் எங்களுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசமே இல்லை. இன்று உலகத்திலே எத்தனையோ கோடான கோடி மக்கள் ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான். I'll tell you. நாம் கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படியாக நாங்கள் வாழும் பொழுது தான் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட முடியும். வேதம் சொல்கின்றது, ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே தந்தரலும், அப்பொழுது நான் பாதகருக்கு உம்மை பற்றி நான் சொல்லுவேன், பாவிகள் மனம் திரும்புவார்கள். வேதம் சொல்கின்றது, முதலாவது எங்களுக்குள்ளே ஒரு புதிய இருதயம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். நிலைவரமான ஆவி, அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாகிற ஆவி அல்ல. அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அந்த கிறிஸ்தவர் அப்படி செய்கிறார் தானே, அதனால நாங்களும் செய்யலாம். இல்லை, I'll tell you something. I'll challenge you. கீழ்காற்றை வீசி அவர் என் தேவனால் காடைகளை பாளையத்தை கிறக்க முடியும் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டியது ஆண்டவருடைய கடமை. உங்களுடைய குடும்பங்கள், ஏனால் நாங்கள் அவருடைய ஸ்தானாபதிகள், ஸ்தானாபதிகளை ஸ்தானாபதிகளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டியது ராஜாதி ராஜாவுடைய கடமை. அவர் நிச்சயமாக சந்திப்பார். டிப்ளமெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஸ்தானாபதிகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்களில். அவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவர்களுடைய அவர்களுடைய போக்குவரத்து செலவு, அவர்கள் இருக்கிறதுக்கு இடம் எல்லாம் எங்கேருந்து சந்திக்கப்படுகின்றது. பிரிட்டிஷ் கவுன்சிலேட் இருந்தார்னு சொன்னால் இலங்கையில் அவருடைய எல்லாம் சந்திக்கப்படும் இங்கிலாந்திலிருந்து. நாம் இங்கு பூமியில் அவருடைய ஸ்தானாபதிகள், எங்களுடைய எல்லா தேவைகளும் ராஜாதி ராஜா சந்திப்பார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார், எனவே அதை ஒரு நாளும் அவர் மாற்ற மாட்டார். நாம் அவருக்கு உண்மையுள்ளாக வேண்டும், அதற்குள்ள தடைகளை நாம் அகற்றிக்கொள்ள வேண்டும். நாம் தடைகளை அகற்றிக்கொள்ளும் பொழுது அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இது வேதத்திலே நாங்கள் பல ஆதாரங்களை பார்க்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையிலே பல திருஷ்டாந்தங்களை பார்க்கின்றோம். இன்று நாம் ஒரு நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தீர்மானிப்போம். தலையில் தாழ்த்தி கண்களை முடிச்சு வைப்போம். அருமை இரட்சகரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வது மிகவும் கடினமான ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது ராஜா. நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் எது சரி எது பிழை என்பதை நாங்கள் அதிகமான நேரங்களில் நாம் புரிந்து கொள்ளக்கூடாத நிலையில் இருக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நெருக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, மற்றவர்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் வாழ்வது கடினமாக இருக்கின்றது. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரம் அண்டிக்கொள்ளத்தக்கதாக, நீர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வர்களாக நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாச்சு வைக்கிறேன் தகப்பனே. நிச்சயமாகவே அன்று மகதலேனா மரியாள் கடைசி வரைக்கும் உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, உமது சடலத்தையாவது பார்த்து உமது சடலத்துக்கு தன் மரியாதை செலுத்த வேண்டும் என்று நின்றது நிமித்தமாக உயிர்த்தெழுந்த தெய்வம் நீர் அவளுக்கு உம்மை வெளிப்படுத்தினது போல இன்றும் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் இறந்து போன தெய்வத்தை அல்ல, ஜீவனுள்ள தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறபடியினால் ராஜா உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாக நாங்கள் வைக்கிறோம். இன்று ஒரு புரிய தீர்மானத்தோடு இந்த கடந்து செல்ல உதவி செய்யும். உமக்கென்று சாட்சிகளாக நாங்கள் வாழ பிரகாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.